பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தமிழகத்தை போராட்டக் களமாக வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு மேற்கொண்ட அவர், கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அதிமுகவில் இடைவெளி ஏற்படுமா, அதில் எப்பொழுது நுழைய முடியும் என்று எதிர்பார்ப்பவர்களின் கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்று தெரிவித்தார். ஊரெங்கும் ஒரே பேச்சு, 2021 அம்மாவின் ஆட்சி என கவிதை நடையில் அமைச்சர் பதிலளித்தார். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான ஆலோசனை முன்னெடுக்கப்படும் எனவும், தேவைப்பட்டால் கட்சியை வழிநடத்த 11 கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து தமிழகத்தை போராட்டக் களமாக வைத்திருக்க வேண்டும் என நினைத்திடுவதாக சாடிய அவர், வெறும் வாயில் மெல்லுவதற்கு அவல் கிடைத்தது போன்று வேளாண் மசோதாக்களை வைத்து மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு தொடர்ந்து இந்த தமிழகத்தை போராட்டக் களமாகவே வைத்திருக்க வேண்டும், கொந்தளிக்கிற தமிழகமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைதி பூங்காவாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். தாய் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பான நிலையிலே கொண்டு செல்கிறார். ஆனால் அவர்களுக்கு கொந்தளிக்கிற கொதிநிலையை உருவாக்குவதற்கு காரணங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வெறுவாயில் மெல்லுகிறவருக்கு அவள் கிடைத்ததை போல அவர்கள் மசோதா, வேளாண் மசோதாவை அவர்கள் கையில் எடுத்து அவர்கள் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள்.